Hi friends, welcome to TechPost. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2 minutesல எப்படி bank account ஓபன் பண்றது, அதுவும் நம்ம zero balance account எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம TechPost சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell button இருக்கும். சோ அதை click பண்ணிட்டீங்கனா நம்ம எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பலாம் உங்களுக்கு notification கிடைச்சிரும். வாங்க friends இந்த வீடியோக்குள்ள போகலாம். First, you can search for Play Store, Kotak Bank. So, search for the first result. So, Kotak Bank is the app you can display. So, download this app. This app is the link in the video description. You can click on it. So, this app is open. First, details will be provided. So, get started. So, click on your name, mobile number. So உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் சோ இந்த ரெண்டு டீடைல் கேக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா ரெஃபரல் கோட் அப்படிங்கற ஆப்ஷன் கேக்கும் சோ இது ஆப்ஷனல் தான் நீங்க ரெஃபரல் கோட் ஃபில் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க சோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் சோ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் சோ அந்த ஓடிபி நம்பரை இதல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க So, continue to get the other number. So, other number is the other number. So, click the bottom of the don't have a other number. So, click on the So, mostly, you can get the other card. So, that's why you can get the other number. So, other number is continue to get So, continue கொடுத்தீங்கனா again உங்களுக்கு OTP number வரும் சோ இந்த OTP பாத்தீங்கனா உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக வரும் சோ அந்த OTP நீங்க enter பண்ணிக்கணும் சோ just அந்த OTP enter பண்ணிட்டு continue கொடுங்க உங்களுடைய ஆதார்ல என்ன டீடைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் சோ அது once நீங்க வெரிஃபை பண்ணிட்டு கீழ பாட்டம்ல பாத்தீங்கனா continue னு இருக்கும் சோ அந்த continue click பண்ணிக்கோங்க சோ continue click பண்ணீங்கனா first So next padina FATCA declaration irukum adha just neenga continue kudutunga so occupation employee illa student adha neenga select panikunga so annual income kekum so adhe enna neenga tick pannite just continue kudunga so next neenga single ah married ah appdin kekum next ungalaude neenga poranda edam enna next ungalaude father name so ungalaude email id so nominee neenga kudukuradha andha kudukalam illanalum later kudutukalam so fill பண்ணிட்டு continue கொடுங்க continue கொடுத்தீங்கனா உங்களுடைய address கேக்கும் so next address same as communication address கொடுத்து tick அடிச்சீங்கனா உங்களுக்கு ஆதார்ல இருக்கிற address உங்களுக்கு வந்துரும் next பாத்தீங்கனா so continue கொடுங்க continue கொடுத்த பிறகு உங்களுக்கு create mpin அப்படிங்கற வரும் so இதல பாத்தீங்கனா உங்களுக்கு so numericல 6 நம்பர்ல ஒரு pin நீங்க செட் பண்ணனும் இந்த pin பாத்தீங்கனா உங்களுடைய mobile banking ஆன pin so இது செட் பண்ணிட்டு continue கொடுங்க So next உங்களுக்கு இன்னொரு OTP வரும் இந்த OTP பாத்தீனா உங்களுக்கு ஆதார் சைடுல இருந்து தான் வரும் சோ இந்த OTP நீங்க என்டர் பண்ணிட்டு just continue கொடுங்க சோ continue கொடுத்தீங்கனா உங்களுக்கு உங்களுடைய அக்கவுண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும் சோ உங்க அக்கவுண்ட் உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் பிளஸ் IFSC கோட் சோ அப்புறம் பாத்தீங்கனா இதல virtual card அப்படினு உங்களுக்கு கார்டு உங்களுடைய கார்டும் இதல ஜெனரேட் ஆகும் சோ இந்த virtual card எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கனா உங்களுக்கு நார்மலா ATM கார்டுல இருக்கிற சோ கார்டு நம்பர் and expiry date CVV நம்பர் இது எல்லாமே இந்த கார்டலயும் இருக்கும் சோ இந்த கார்டை வச்சு நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனா நீங்க கேஷ் மட்டும் எடுக்க முடியாது சோ இந்த அக்கவுண்ட் பாத்தீங்கனா ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் தான் நீங்க ஜீரோ பேலன்ஸ் வெச்சு கூட இந்த அக்கவுண்ட நீங்க மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் பாட்டம்ல பாத்தீங்க மொபைல் பேங்கிங் ஐ அம் ரெடி இருக்கும் சோ அத கிளிக் பண்ணீங்க உங்களுடைய எம்பின் கேக்கும் சோ இந்த எம்பின் நீங்க ஆல்ரெடி கொடுத்த 6 டிஜிட் நீங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனா அகைன் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் சோ அந்த எம்பின் கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நீங்க enter பண்ணிடுங்க சோ OTP கொடுத்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா சோ உங்களுடைய மொபைல் பேங்கிங் நீங்க ஆக்டிவேட் ஆகும் சோ இதல பாத்தீங்கனாவே தெரியும் உங்களுக்கு சோ நீங்க மொபைல் பேங்கிங்ல சோ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அக்கவுண்ட் ஆக்டிவிட்டி அக்கவுண்ட் ஓவர்வியூ சோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சோ ஃபுல்லாவே நீங்க பேங்கிங் சர்வீஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கனா ஒரு 100% செக்யூர் அண்ட் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் சோ நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் சோ அப்படி யூஸ்புல்லா இருந்ததா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க சோ இது மாதிரி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம TechPost சேனலை subscribe பண்ணிக்கோங்க சோ இன்னொரு வீடியோல பாப்போம் நன்றி வணக்கம்